ஏற்கனவே நம்ம ராகம் தொலைக்காட்சியில் ஃப்ளட் டைம் இந்த இடத்த காட்டியிருக்கோம். ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இந்த சாலைகள்லாம் வந்து கல்லெல்லாம் மேலேருந்து கல்லெல்லாம் உருண்டு கீழே இருந்த மாதிரி எல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மலையை கூட பார்த்துக்கலாம். அங்கேருந்து தான் வந்துட்டு கல்லெல்லாம் உருண்டு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய பாதிப்பே இருந்துச்சு. போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த பகுதியில். அது ரிட்ரீவ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது டூ வீலர் போகிறக்கே அந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்படைந்த பகுதி. இப்போ ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சது பார்த்தீங்களா. அந்த 2 மணி நேரம் மழையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்ச டைம்லேயே உடனடியாக அந்த சாலை வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. அதோட காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க, முற்றிலும் சேதம் அடைஞ்ச அந்த சாலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரிவீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள், இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரிவீட்மெண்ட் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மழை நீரில் அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்பகுதியில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். மழை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். நாங்கள் அவங்க ரோடு போடும்போது எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவங்களாம் கேட்கவே இல்லை. இங்கே ரிவீட்மெண்ட் போடுறதுலன்னு இருந்த கல்லுங்களையெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு வெறும் மண்ணை வந்து அமுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் ரிவீட்மெண்ட் போடுங்க நல்லா இருந்தது, இதுக்கு முன்னாடி நல்ல ரிவீட்மெண்ட் இருந்தது, அந்த பீஸில் இருக்குது ரிவீட்மெண்ட்டு, அதை எல்லாமே நோண்டி எடுத்துட்டாங்க. போடுறேன்னு சொல்லி இது வரைக்கும் போடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலே போட முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கல்லெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மேடம். இந்த கல்லெல்லாம் இங்கேருந்து நோண்டி எடுத்த கல்லுங்களை கொண்டு வந்து இங்கே நிறச்சிட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே நிறச்சிட்டு சும்மா அது மேலே மண்ணை நொப்பிட்டாங்க, ஒப்பி அமுத்தி விட்டுட்டாங்க. அப்பத்துக்கு நல்லா இருந்தது, இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த பகுதியில ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது. நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம், அவங்க வரப்பெல்லாம் சொல்ற வேலை செய்யும் போதெல்லாம் சொல்றோம், ஆனா அவங்க எதுவுமே இது பண்றதே இல்ல. அவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா அடுத்த ஆட்சி வந்து பண்ணுவோம், நாங்க பண்ண முடியாதுன்னு போறாங்க. இந்த பகுதியில செய்யறவங்க வேற யாரும் வந்து பாக்குறது. ஆனா இந்த சாலையே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மழை அப்படியே சரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கக்கூடியதா இருக்குது. சரிஞ்சுட்டே தான் இருக்கும், இப்படி இருந்தா இன்னும் ஜாஸ்திதான் ஆயிட்டு போகும். இன்னைக்கு இந்த ரிவீட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? என்ன சொன்னாங்க அவங்க ரிவீட்மெண்ட் அவங்க பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. கேட்டுட்டே இருப்பார் எப்பவுமே, அவ்வளவுதான், இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இந்த பகுதியில் இன்னொரு அதான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுது அந்த பகுதியில். இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு வீடு சேதம் அடைஞ்சிருது. அதே போல் என்னென்னா கல் எல்லாம் அப்படியே செஞ்சு சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்படைஞ்ச சாலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இனி அந்த சாலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் டேமேஜில் இருக்குது அப்படின்னு. அடுத்த மலைக்கு இந்த சாலை தாங்குமா என்னன்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பெஞ்ச மலையிலேயே வந்துட்டு இது சேதம் அடைஞ்சிச்சு இந்த சாலை. அதில் என்னென்னா இந்த ரிவீட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, இந்த ரிவீட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அதுக்கான ஃபண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காங்களாம் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்றப்போ, ஸோ ஃபண்ட் இல்லைன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா இது அப்படியே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் இந்த வீடெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பகுதியில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சாலையில் இந்த ஏரியா பகுதி மக்கள் பாதிப்படைஞ்சதை நம்ம பார்த்துருந்தோம். இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு மெயின் ரோடே, ஊட்டிக்கு வரக்கூடிய ஒரு மெயின் ரோடு, குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வரக்கூடிய ஒரு மெயின் ரோடு. இதில் என்ன கோடை சீசன் தொடங்கிடுச்சு. இன்றைக்கே பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட டிராஃபிக் நம்ம பார்த்துருக்கோம். அதுமாதிரி ரெகுலராக வாகனங்கள்லாம் வரக்கூடிய ஒரு பகுதி. இது வந்துட்டு ஒரு பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த சாலை வந்துட்டு சரியான முறையில் அமைச்சு தந்தால் இந்த போக்குவரத்து நெரிசலோ அதே மாதிரி டூரிஸ்ட் வரவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ளூர் மக்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் ஏதாவது ஒரு மழை பெஞ்சுன்னா இங்கே நிற்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ வெளி மாநில வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வாகனத்து இந்த சைடில் நிப்பாட்டுறப்போ சரியான லைட்டாக ஒரு மழை பெஞ்சாலும் என்ன ஆயிடும்னா உடனடியாக அது கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். தற்காலிகமாக ஏதோ ஒரு பேரிகேட் வந்துட்டு அமைச்சிருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த லைட்டாக அந்த மண் சரிவு கூடியது கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக மண் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இனி இது ஏற்கனவே வந்துட்டு ஃப்ளட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆம்புலன்ஸ் போகக்கூடிய ஒரு சாலையாகவும் இது இருக்குது. தற்காலிகமாகவாவது இந்த சாலையை அமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி பகுதி மக்களும் இந்த சாலையை பயன்படுத்துகிறவங்களும் வந்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தற்காலிகம் இப்போதைக்கு ஒரு பேரிகேட் அமைச்சு கொடுத்தா கூட ஓரளவுக்கு அந்த சுற்றுலா பயணிகள் ஒரு எட்ஜுக்கு வரமாட்டாங்க. இப்போ பகலில் ப்ராப்ளம் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அந்த எல்லா கம்பத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அப்போ இரவு நேரத்தில் இந்த இடம் வந்துட்டு கர்கும்புன்னு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஒருவேளை ஓரமாக வரலாம் அப்படின்னு ஒரு சுற்றுலா பயணிகள் நினச்சோன்னா கட்டாயமாக விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும், அது நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குதுன்ட்டு. பாருங்கள் இந்த இடத்துல ரோடு வந்துட்டு ஃபுல்லாகவே இது வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போல்லாம் சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் ரோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கனாலும் கீழே விழுந்து விபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும் கோரிக்கை வைத்துள்ளனர் இப்பகுதி மக்கள். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.